குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச் வந்திருக்கோம். இந்த மேட்ச் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஃப்எஃப்சிசி வெர்சஸ் 11 ஸ்டார் முள்ளிப்பட்டி. எஃப்எஃப்சிசி டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்சுக்கு 4 ஓவர் 3 பவுலர் யூஸ் பண்ணோம். பவர் பிளேயில் 11 ஸ்டார் முள்ளிப்பட்டியோட ஓப்பனிங் பேரில் ஸ்டைக்கில் வாசு நான் சேகர்ஷனில் கலையிருக்காங்க. ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சதீஷ் ஓவர் தகையிலேருந்து சாரி 60 தகையிலேருந்து ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கலையை பிடிக்கிற முதல் பந்து டிரைவ் லென்த் கிழ்த்தாங்க. ஃப்ரண்ட் ஃபுட் கிழ்த்தாருங்க. தேர்ட் ஒன் பேட்டில் பட்டிருக்கு. அதிக வச்சு ஒரு சிங்கிள் தான், அதுக்கு மேலே போகாது. ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. காம்பவுண்டில் பட்டு உள்ளே வந்துருச்சு பந்து. சதீஷ் டு வாசு பேக் ஆஃப் லென்த்து நோ பேஸ் ஆஃபர்ட் ஒரு ரன் எடுத்திருக்காங்க. சதீஷ் டு கலை சூப்பர் டெலிவரி வெல் கீப்பிடுங்க. பாடியை ஃபஸ்ட்டு போட்டு தடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டோ லாஸ்ட் ஒன் விலக்கியே போட்டார். முதல் ஓவர் முடிவில் 3 ரன் அடிக்காங்க. விக்கெட் எதுவும் விடாமல் 11 ஸ்டார் முள்ளிப்பட்டி. செகண்ட் ஓவர் போட குட்டி முதல் பந்து லோட்டாஸ் கேப்பில் போயிருக்கு. பெரிய கேப் அந்த இடம். கவர்ஸில் ஆளே இல்லைங்கும் போது கொஞ்சம் மிஸ் பண்ணால் பவுண்ட்ரி போயின்னு சொல்ல வந்தேன். அதே மாதிரி மிஸ் பண்ணியிருக்காங்க. லெட் த்ரூ ஹிம் ஒரு மிஸ் ஃபீல்னால பவுண்ட்ரியை போயிடுச்சாங்க. பேக் டு பேக் 2 வைடி ரீபால் பால் பேட்டில் ஆடிருக்காரு. கேப்லையும் ஆடிருக்காரு. ஒரு ரன் குட்டி டு கலை நல்லா கேட்சாங்க. ஒன் ரன் பேட்ஸ்மன் வினோத் ஸ்டைக்கில் லெஃப்டி பேட்ஸ்மேன் பேட்டில் ஆடிருக்காரு. டீப்ல ஃபீல்டர் மிஸ் ஃபீல்டு பண்ணாங்க. ஒரு பவுண்டரி போயிடுச்சு. ரெண்டாவது பவுண்டரி மிஸ் ஃபீல்டு காணமா அந்த இடத்துல போன போல வைடே ரீபால் அந்த பால் பேட்டில் ஆடிருக்காருங்க. டிஸ்டன்ஸ் இருக்கா? ஹைட்டான ஃபீல்டர் இருக்காருங்க. செக் பண்ணி விக்கெட் கொடுத்துருக்காங்க. லெஃப்டி பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்திருக்காங்க. ஜெயராம் நியூ பேட்ஸ்மேன் ஸ்டேக்கில் ஒருவரோட கடைசி பந்து. இவர் பிடிக்கிற முதல் பந்து ஃபீல்டரை தேடி போயிருக்குங்க. ரொம்ப ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டு. வித்து கிடச்சிச்சுன்னு பேட் அவுட்டு பார்த்தாரு. கைக்கு போயிடுச்சு. ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு. 15 ஸ்கோரு 3 விக்கெட் விட்டுருக்காங்க முள்ளிப்பட்டி. நெக்ஸ்ட் ஓவர் சதீஷ் அவருக்கான செகண்ட் ஓவர். இது 60 விக்கெட்ல ஃபர்ஸ்ட் ஒன் ஆசு ஸ்டைக்கில் புல்லட் த்ரோ சாரியான த்ரோ ரெண்டு ஓடி இருக்காங்க. செகண்ட் பால் நல்லா பட்டுச்சுங்க. வாவ் வாட் எ ஹிட்டுங்க. அது வந்த எர்லியரா பிக் பண்ற லைன்ல இருந்து எர்லியரா பிக் பண்ணிட்டாரு. சேஞ்ச் ஆஃப் கார்டு ஓர்த்த வகையில இருந்து வராங்க. அகெயின் பேட்ல பட்டிருக்கு. அதே இடத்துல கேட்சும் பிடிச்சிருக்காங்க. செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் பிரபா ஸ்லோவாக போட்டார். சதீஷ் அந்த அடுத்த வந்து பிச்சை யூஸ் பண்ணார். ஃபீல்டர் கொஞ்சம் டைம் கொடுத்தாருங்க. அதை யூஸ் பண்ணி டபுளாக மாற்றிருக்காங்க. கடைசி பந்து இந்த ஓவரில் பிரபா ஸ்டைக்கில் இன்னும் கேப்பில் ப்ளேஸ் பண்ணார். ரெண்டாவது ரன்னில் ஒரு முயற்சியில் தன்னோட விக்கெட் விழுந்திருக்காங்க. ரன் அவுட் 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 26 ஸ்கோரு. ஃபஸ்ட் இன்னிங் ஸ்டாஸ் போகிறதுக்கு ஈஸ் வந்திருக்காங்க. ஈஸ்வரன் வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் மணி இருக்காங்க. முதல் பந்து லெஃப்டி பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் லைனுக்குள்ளே வந்துருக்குன்றாங்க. டாட் பால் செகண்ட் பால் ஒரு ஆஃப் கட்டர் மாதிரி போட்டார். டாட் பால் தேர்ட் பால் டவுன் த ட்ராக் போனார். லோட்டஸாக எடுத்தார். அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டில் பார்க்க முடிஞ்சு. டபுள் எடுத்துட்டாங்க. போன பால் வைடி ரீபால் அந்த பால் ஸ்லோ லோட்டாஸ் ரகு ஸ்டைக்கில் பெருசாக எம்பலைங்க. ஷார்ட்டாக அடித்து உடைச்சாரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஒன் ஸ்லாட்டில் ஸ்லோவாக போட்டார். ஃபாஸ்ட்டாக சுற்றிட்டாங்க. அதுலேயும் திருடி ஒரு ரன் எடுத்துட்டாங்க.
நாட் அவுட் சொல்லி இருக்காங்க, ரெண்டு நோல் இருக்காங்க. இப்ப ரன் அவுட் ரெண்டு ரன் பிளஸ் ரன் அவுட் தூரம் முதல் இன்னிங்ஸ் முடிக்கிறாங்க. 35 டார்கெட் எஃப்எஃப்சிசிக்கு இந்த குவார்டர் ஃபைனல்ஸில். சேஸுக்காக ஆனந்த் சைக்கிளையும் நான் சைக்கிள்ஸ் எல்லாம் காட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சிரஞ்சீவி அறந்த வைக்கிலேருந்து வராங்க. முதல் பந்து வெல் பிளேடுங்க, பிளேஸ்மெண்ட் தாங்க பெட்ரு. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடச்சிச்சு, ஷார்ட்டாக கொஞ்சம் போட்டார். ஒன் பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு ரன் எடுத்திருக்காங்க. கார்த்தி ஓப்பனிங் பேட்ஸ்மேன், செகண்ட் பால் அவர் பிடிக்கிற முதல் பந்து. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, கீப்பரையும் பீட் பண்ணிச்சு, ஒரு ரன் எடுத்திருக்காங்க அதில். நெக்ஸ்ட் ஒன் லோட்டாஸ் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு பந்து, கேப்லையும் போச்சு, ரெண்டோடு இருக்காங்க. அடுத்த பந்து நல்லா படுதுங்க, பியூர் டைமிங் இந்த பந்து. ஒரு ரன் ஷாட்டா இருந்துச்சு, ஃபிளாட்டா நேருக்கு நேரா போனாரு. எதிர்வெயில பிடிக்க முடியுமான்னு பார்த்தா டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் இல்லைங்க, பிடிச்சிட்டாரு. இன்னொரு ஃபீல்டர் வந்து பிடிச்சிட்டாரு. கலை எங்க ஃபீல்டர், அவருக்கு ரைட் டாமினன் சைடு, தெளிவாக வந்தார், தெளிவாக ஒரு கேட்சு. ஒன் ரன் வருஷம் சுரேஷ் வந்திருக்காங்க. லாஸ்ட் ஒன் ரிமைனிங் முதல் ஓவரில் சிரஞ்சீவிட்டு வந்து இவர் பிடிக்கிற முதல் பந்து. ரவுண்ட் ஒன் மேட்ச்சில் அடித்த மாதிரியே பிடிக்கிற முதல் பால் காட்டியிருக்காருங்க. ஒரு காஜியஸ் ஹிட்டை பார்க்க முடியுது, வராரு. அப்படி ஒரு மசில் வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பார்த்தா பந்து வெளில போயிடுது. யாராலுமே ஸ்ட்ரைட் டவுன் இருக்கிறவங்க அவ்வளோ அசால்ட்டாலாம் இங்கே சிக்ஸ் அடிக்கவே முடியல. ஏன்னா கொஞ்சம் கூட காத்தே கிடையாது பேட்ஸ்மேனுக்கு, ஃபேவரா. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 11, ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க எஃப்எஃப்சிசி. செகண்ட் ஓவர் வினோத் லெஃப்டாம், முதல் பந்து ஃப்ளிக் பண்ணி விட்டார். ஃபீல்டருக்கு ஒயிடாக வேற போயிருக்கு, பிடிக்க முடியுமா பார்த்தா. லயன்ட்டை சேவ் பண்ணியிருக்காங்க, நாலு இல்லைன்ட்டாங்க, ரெண்டு ஓடி இருக்காங்க, ரெண்டு ரன் சேவ் சிரஞ்சீவி கையிலேருந்து. செகண்ட் பால் ஷார்ட்டாக இருந்துச்சு, வெல் பிளேடுங்க. முதல்ல ஆன் சைட்லாம் பார்த்தா, இப்போ ஆஃப் சைடில் அம்பேஸ்கர் லைனுக்குள்ள வந்துருக்குட்டாங்க. டாட் பால் இன்னொரு ஆனந்த், சேம் ஷாட்டு சேம் டாட்டு. அதே லைன்லேருந்து ஹேட்ரிக் ஆஃப் டாட் போட்டுக்காருங்க, அவுட் சைட் ஆஃபில் போட்டு. ஒன் மோர் மீனிங் வினோத் ஓவரில், சுவிட்சிருக்கான முயற்சி, ஃபாஸ்ட்டாக போட்டார் பேட்டில் பால்ல. டாட் பாலுங்க, நாலாவது டாட்டு. ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 15, ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க எஃப்எஃப்சிசி. செகண்ட் ஓவர் போட்ட லெஃப்டி வினோத் நாலு பால் டாட்டு போட்டுருந்தார் அந்த ஓவரில். 20 நீடட் ஆஃப் 12 பால், எப்படி போகுது மேட்ச்ன்னு பார்ப்போம். தேர்ட் ஓவர் போகிறதுக்கு ஜெயராம் வந்திருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஓவர் எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சமாக லெஃப்டி வினோத்துக்கிட்டே போயிடுவாங்கன்னு தோணுது. முதல் பந்து சுரேஷ் அவர்கள் ஸ்டைக்கில் ஃபாஸ்ட்டாக பேட்டை விட்டாரு. டைமிங்கே வெளில போயிருக்குங்க, பிக்அப் ஷாட்டு பிக் பண்ணி வெளில அமைச்சிருக்காரு. ஹிட்டிங் மூடில் தான் இருக்காரு. செகண்ட் பால் யாருக்கார், ஒரு ஹெலிகாப்டருக்கு போயிருக்காங்க. பேட்டில் பட்ட காரணத்துக்காகவே ரெண்டு காரண முயற்சி இருக்கு சொல்லிக்கிட்டே வர்றார் கீப்பர். ரெண்டு ஆள் ஒரு ரன் எடுத்திருக்காங்க. உள்ளிப்பட்டிக்கு விக்கெட் தேவை, 10 பால் பாக்கி இருக்கு, ஐ திங்க் 13 தேவை. ஸ்ட்ரைக்கில் இருக்கக்கூடிய ரெண்டு பேட்ஸ்மேன் ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தர் எடுத்தால் மட்டும்தான் மேட்ச்சுக்குள்ள இருக்க முடியும்னு சொல்லுவேன். ஜெயராம் ஆனந்த் லோட்டாஸ் பாட்டமேன் பிளேயர் பார்க்க முடிஞ்சு. பேட்டில் ஆடின பட்ட உடனே ரெண்டுன்னு கேட்டார். சிரஞ்சீவி டீப்லேருந்து வரணுங்க, எடுக்க முடியல, ரெண்டு எடுத்திருக்காங்க. அவங்க எதிர்பார்த்த ரெண்டு ரன் கிடச்சிச்சு, சேஃபாக ஓட்டாங்க. கன்வென்ஷனல் ஷாட்டுக்கு போனார், டெக்ஸ்ட் புக் ஷாட்டு, கவர் டிரைவ். ஒரு ரன் வினோத்துக்கிட்ட பேருக்கு, விடமாட்டார் அவரும். லாஸ்ட்டும் ஓர் இந்த ஓவரில் 8 பாலுக்கு 10 தேவை. பேட்டில் ஆடுறாருங்க, பேட்டில் போகிற சவுண்ட்லேயே தெரியுது. கலை எங்கள் ஃபீல்டர், ஒரு ரன் அவரோட கடைசி பந்து. அதையும் பேட்டில் ஆடுறாரு, ஸ்கொயராக போயிருக்கு டிரைவ். சிங்கிள் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவராத மேட்ச்சு, 6-8 தேவை. வினோத் போட வந்திருக்காங்க எதிர்பார்த்தபடியே. லெஃப்ட் ஆம் ஓர்த வைக்கிறது ஃபர்ஸ்ட் ஒன் ஆனந்த் ஸ்டைக்கில் லோட்டாஸ். ஐயோ மிஸ்வில், பட் ஒரு ரன் எப்படி பார்த்தாலும் இதில் உண்டு. 5-7 தேவை. செகண்ட் பால் சுரேஷ் அவர்கள் ஸ்டைக்கில் ஃப்ளாட்டாவோ பார்த்தாரு, ஃபாஸ்ட்டாக பேட்டாவோட பார்த்தாரு, பிச்சை யூஸ் பண்ணாங்க டாட். தேர்ட் பால் 4-7 தேவை. ஸ்டார்ட்டில் போட்டார், ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு பந்து, டீப்புக்கு போயிருக்கு.
ரெண்டுக்கு வாய்ப்பு இல்லாம ஃபீல்டிங் பாத்திருக்காரு. இப்போ ஓடுறாங்க ரொம்ப ரொம்ப துரிதமா பாத்திருக்காங்க. கடைசி வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணது ஒரே ஒரு மிஸ்ஃபீல்டு. அந்த மிஸ்ஃபீல்ட யூஸ் பண்ணி டபுளா மாத்திருக்காங்க. மூணு கஞ்சி தேவை. ஃபாஸ்டா பேட்டை சுத்தினாரு டாட் பால். லாஸ்ட் மோர் ரெண்டு கஞ்சி தேவை. சூப்பர் டெலிவரி, பேசி டெலிவரி. இவ்வளோ நேரம் பிச்சை யூஸ் பண்ணாரு. இந்த தடவை யாருக்கரா போட்டிருக்காரு, விக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸ்டைக்கில் நியூ பேட்ஸ்மேன் குட்டி. கடைசி இப்போ இந்த மேட்சில் பெரிய ரன்னுக்கு போகணும். ஐயோ மிஸ்ஃபீல்டு, அங்கே ரெண்டு எடுத்திருக்காங்க. எப்படி பார்த்தாலும் நாலு ரன் தேவை. அப்படிங்கிற பட்சத்தில் ஏமாத்திட்டாருங்க. ஸோ டிஃபெண்ட் பண்ணி இந்த மேட்சை முடிச்சிட்டாங்க. லெவன் ஸ்டார் முள்ளிப்பட்டி வெர்சஸ் எஃப்எஃப்சிசி. லெவன் ஸ்டார் முள்ளிப்பட்டி இந்த குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச் ஜெயிச்சு ப்ரைஸர் உனக்கு என்ட்ராயிருக்காங்க.